சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனாலே என்ன சொல்லியிருக்கோம், 9/16 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரூட் ஆஃப் 9/16 இன்ட்டு 100 சரிங்களா. இதுதான் என்னது அப்படின்னா இதுக்கு ஷார்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கனாலே இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கே வட்டி வீதமும் வருடமும் கேட்டாங்க அப்படின்னா வட்டி வீதம் கேட்டாலும் இதே தான், வருடம் மட்டும் கேட்டாலும் இதே தான் சரிங்களா. அதாவது ரூட் ஆஃப் போட்டு அந்த 9/16 × 100. ஸோ இப்போ இதுக்கு ரூட் எடுத்துடலாம். 9க்கு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 3. இங்கே 100க்கு எடுத்தோம்னா 10, 16னா 4. ஸோ இப்போ இதை அடித்து கொடுத்துருங்க. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, இங்கே 2 அடித்து கொடுத்தோம்னா 5, கீழே 2. அப்போ 15/2, 15/2 அப்படின்னா என்னது 7.5. ஸோ அப்போ 7.5 ஆண்டுகள் எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள், 7.5 ஆண்டுகள், 7.5%. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ₹8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ₹7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, எக்ஸ் அமௌண்ட் இருக்குது. இது வந்து 6 வருடங்களில் 6 இயர்ஸில் என்னவாகுது அப்படின்னா ₹8,880 ஆகுது. அதே எக்ஸ் அமௌண்ட்டு 4 ஆண்டுகளில் 4 இயர்ஸில் என்னவாகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 7,920 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது, 2 ஆண்டுகள். இந்த 2 ஆண்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும், 2 × 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதோ அது கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இதை கழிச்சிங்கன்னா நமக்கு 2 வருட வட்டி மட்டும் கிடைக்கும் சரிங்களா. அப்போ இதை கழிக்கிறேன், கழிச்சேன்னா 0, 8ல் 2 போச்சுன்னா 6, 18ல் 9 போச்சுன்னா 9, 960 ரூபா. இது வந்து என்னது, 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. ஸோ அப்போ இதை வந்து நம்ம 1 ஆண்டு வட்டியாக கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அல்லது இங்கே பாருங்களேன், இங்கே 4 ஆண்டுகள், இங்கே 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆண்டுகள் வட்டி கண்டுபிடிச்சி இதில் கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அசல் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து 2 ஆண்டுகளுக்கு வட்டி 960 ரூபா. அப்போ 4 ஆண்டுகளுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 2ஆல் பிரிக்கிறீங்க. 2ஆல் பிரிக்கினீங்கன்னா 0, 6 × 12 மிச்சம் 1, 9×2 18, 19, 1920. ஸோ இது வந்து என்னது, 4 ஆண்டுகளுக்கான வட்டி. ஸோ அப்போ இந்த 4 ஆண்டுகளுக்கான வட்டியை இதில் கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடுவோம், அசல் கிடச்சிரும். ஸோ அப்போ 7,920 என்ன பண்ணிடலாம், 4 ஆண்டுகளுக்கான வட்டி 1920 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 6,000 ரூபா அப்படின்றது தான் என்னது அப்படின்னா அசல். ஸோ அப்போ அசல் வந்து ஆப்ஷன் சி, ₹6,000. ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு 18 மற்றும் திட்ட விளக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு திட்ட விளக்கம் சிக்மா டிவைடட் பை மாறுபாட்டு கெழு சிவி இன்ட்டு 100. இதுதான் என்னது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பிரதிக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பார் தான்.
நமக்கு வந்து திட்ட விளக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3.42 டிவைடட் பை மாறுபாட்டுக்கு சிபி வந்து எவ்வளவு 18 × 100. ஸோ அப்போ இந்த 100 பெருக்கணும்னா இது என்னவாயிரும், இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 342 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 18 இதை அடிச்சு கொடுப்போம். ஸோ எத்தனை 18 இருக்கு, ஒரு 18 இருக்கு, மீதி என்னது அப்படின்னா 162. ஸோ 18 எதை பெருக்குனா 162 வரும். 9 பெருக்கினீங்கன்னா 18 × 9 162. ஸோ அப்போ 9. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 19. ஸோ அப்போ 19 தான் என்னது அப்படின்னா கூட்டு சராசரி. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ் பார் சீக்குவல் டு சிக்மா டிவைடட் பை மாறுபாட்டுக்கு சிவி இன்ட்டு 100 அப்படின்றத என்னது கூட்டு சராசரி கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. ஐந்து சதவீதத்துக்கு 3% விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது சதவீதம்லாம் விட்டுருங்க, என்னது அப்படின்னா 5/3 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5/3 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ், நமக்கு டேபிள் தெரியும். ஸோ டேபிள் என்னது 60%. சப்போஸ் அது தெரியாது, எனக்கு டேபிள்லாம் தெரியாது அப்படின்னா 3/5 × 100. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா என்னது 20 × 3 எவ்வளவு 60%. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னே தெரியுது எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது, இங்கே வரக்கூடிய ஆன்சரும் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டா நம்ம மீச்சு மார்க்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மெத்தடை இதில் அப்ளையே பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிருங்க அப்படின்னா டானா வகுத்தல் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்பல்சரிலாம் கிடையாது சரிங்களா. ஸோ எப்பயுமே என்னது அப்படின்னா நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக செயல்படணும், அதாவது எந்த கணக்குக்கு எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும் அப்படின்றதான் கணக்கில் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது என்னது அப்படின்னா நம்பரும் இங்கே பெருசாக இருக்குது, இங்கேயும் பெருசாக இருக்குது. ஸோ ரெண்டால் பெருக்கிறது மூணால் பெருக்கிறதுலாம் இங்கே லாய்க்கே படாது, ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும் ஜீரோவில் முடியும்னு தெரியும், எல்லாமே ஜீரோவில் முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணலாம், சின்ன நம்பர் ரெண்டால் போடலாம். ஸோ 11 இங்கே போட்டோம்னா 27, இங்கே போட்டோம்னா 54, இங்கே 6 × 12. ஸோ இது வந்து போட முடியாது ஏன்னா இது ஒத்தப்பட நம்பர். ஸோ 135 அப்படியே கீழே இறக்கிடுங்க. இங்கே போட்டோம் அப்படின்னா 9/2 18, மறுபடியும் 9/2 18. ஸோ அடுத்து இதில் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போடலாம், 2 விட 3 வந்து அதிகமாக அடிபடுது. ஸோ அதனால் 3 போகிறேன். இங்கே 11 9 3 27 1 8 3 24. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 3 12 5 3 15, இங்கே 33. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 போடலாம் சரிங்களா. 11 அப்படியே கீழே இறக்கிடுங்க. 3 9 6 3 18 1 3 3 5 3 15, இங்கே போட்டீங்க அப்படின்னா 11. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 போடலாம். ஸோ அங்கே வந்து 11 அப்படியே இறக்கிடுங்க. 1 3 3 2 3 6 5 3 15 11. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 11 போடலாம். 11 போட்டோம் அப்படின்னா 1 1 2 5 இங்கே 1. ஸோ 2 5 அப்படின்றது என்னது உங்களுக்கு அடுத்து போட்டிங்கன்னா 2 தனியாக 5 தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 2 5 அப்படியே பெருக்கிக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மீப்போமா கிடச்சிரும். ஸோ மீப்போமா கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 × 5 10, அப்போ ஒரு 0 சேர்க்கணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்போ நம்ம அடிச்சிடலாம். அப்போ ஒரு 0 சேர்க்கணும், அதாவது மீப்போமால கடைசியில் ஒரு 0 சேர்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11 கடைசியால் கடைசியாக பிரிக்கலாம். 3³ சரிங்களா, 3 × 3 × 3 3³ எவ்வளவு 27, 27 × 2 எவ்வளவு 54. ஸோ 54 11 பிறக்கணும்னா நமக்கு ஷார்ட்கட் தெரியும். அப்படியே என்ன பண்ணுவோம், 4 4 5 கூட்டினோம்னா 9 5. ஸோ அப்போ 5940. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். Thank you.
4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 6632 கூட்டு வட்டி தரும் அசல் ரூபாய் டேஷ் ஆக இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ இதுக்கு வந்து நம்ம எஃபெக்டிவ் परसेंटेज அப்படினு ஒரு கான்செப்ட் சொல்வோம் அதாவது a+b+ab/100 அப்படினு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சோ இங்க வந்து 4% தான் 2 வருஷத்துக்குமே இருக்க போகுது அப்ப a மட்டும் தான் இருக்கு b வந்து என்னது அதே மதிப்பு தான் சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படினா 4+4+4×4 16/100 சோ இத எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கனா என்ன வருது 8.16% சோ அப்ப 8.16% தான் என்னது அப்படினா இந்த 6632 சோ நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் எஃபெக்டிவ் परसेंटेज கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி அப்படினு சொல்லிட்டா எஃபெக்டிவ் परसेंटेज கண்டுபிடிக்க சொல்லுவோம் இப்ப 4% அப்படினு சொல்லிருக்காங்க 2 வருஷம் தான சொல்றாங்க இந்த மாதிரி கணக்குகளுக்கு இந்த மெத்தட நாம அப்ளை பண்ணலாம் 2 வருஷம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னது அப்படினா a+b+ab/100 அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சோ இதல கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு என்ன பண்ணுவோம்னா கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கிடைக்கும் இப்ப தனி வட்டியா இருந்துச்சுனா 8% தான் வரும் ஆனா கூட்டு வட்டில என்ன வரும் அப்படினா 8.16% வரும் 8.16% ஈக்குவல் டு தான் என்னது இந்த கூட்டு வட்டி 1632 ரூபாய் சோ அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க அசல் எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம் 100% அப்படினு சொல்லுவோம்ல சோ அப்ப 100% கண்டுபிடிக்கணும் சோ இங்க பார்த்தேனே உங்களுக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படினா இங்க இருக்குறதோட டபுள் மடங்கு தான் இங்க இருக்கு சோ இந்த क्वेश्चन பேப்பர்லயே மூணாவது கணக்கு பாக்குறீங்க இதே மாதிரி தான் எல்லா கணக்கலயும் இருக்கு இங்க 816 இங்க 1632 டபுளா இருக்கு சோ அப்ப இங்க வந்து 8.16 னு இருக்குல அப்ப 100 ஆல பெருக்கிடுங்க இங்க 816% அப்படினு வெச்சுக்குறோம் இங்க வந்து 1632 ரெண்டு ஜீரோ சேர்த்துறலாம் 100 ஆல பெருக்கியாச்சு சோ அப்ப இது வந்து 1% ஆ மாத்தணும்னா என்னது 816 2 816 1632 சோ அப்ப 200 சோ 1% 200 அப்படினா 100% னா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் சோ ரெண்டு ஜீரோ சேர்த்தீங்கனா எவ்வளவு 20000 சோ ஆப்ஷன் ஏ ல 20000 கொடுத்திருக்காங்க சோ அப்ப அசல் எவ்வளவாக இருக்கும் அப்படினா 20000 ஆக இருக்கும் சோ அப்ப இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் யூஸ் பண்ணுவாங்க இந்த 1632 அப்படினு பார்த்தேனே ஒரு ஐடியா உங்களுக்கு தோணணும் சரிங்களா சோ இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு என்னவாயிரும் அப்படினா சோ இந்த மாதிரி தான் வரும் இப்படி தான் அடிபற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தோணிரும் சரிங்களா சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த மாதிரி பிராக்டீஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் சோ இத நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க எந்த கணக்குக்கு எந்த மெத்தட அப்ளை பண்ணலாம் பெஸ்டா எது பண்ணலாம் அப்படின்றத ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர் ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க ஏ மட்டும் தனியாக பார்த்தாருன்னா எத்தனை நாளில் முடிக்கிறாரு 20 நாளில் முடிக்கிறாரு ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும் ஸோ மீச்சிமா கண்டுபிடிக்கணும் 0 அப்படின்னு வந்துருச்சு ஸோ அப்போ என்ன வரணும் மீச்சிமால 0 வரணும் ஸோ 22 பிரிக்கிறீங்கன்னா 40 வராது சோ இந்த 12 5 ஆல பெருக்குவீங்க 60 60 வந்து 20 ஆல டிவைட் ஆகுது அப்ப மீச்சம் என்னது 60 சோ அப்ப a+b 12×5 தான் 60 20×3 தான் 60 சோ அப்ப a+b ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிறாங்க இப்ப சாப்பிட வேண்டிய மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை 60 இதுதான் டோட்டல் வர்க் a-யும் b-யும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 சாப்பிடுறாங்க a மட்டுமே 3 சாப்பிடுறாரு அப்ப b எத்தனை சாப்பிட்டுபாரு ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவார் b வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்டுபாரு 2 சாப்பிடுவார் மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிடணும் 60 ஆப்பிள் அதுதான் டோட்டல் வர்க் சோ அப்ப 60/2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு 30 நாள்ல b வந்து அந்த வேலையை முடிச்சுடுவாரு b மட்டும் தனியா முடிக்கதானே கேட்டிருக்காங்க b மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க b மட்டும் தனியா வேலை பார்த்தாருன்னா ஒரு நாளைக்கு 2 தான் சாப்பிடுவாரு மொத்தம் சாப்பிட வேண்டியது 60 அப்ப 30 நாட்கள்ல சாப்பிட்டு முடிச்சிருவாரு சோ ஆப்ஷன் b தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் கீழ்கண்டவற்றில் எது பகா எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பகா எண் அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக தான் எடுத்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதில் பாருங்க இப்போ இது வந்து என்னது அப்படின்னா 241 இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது அப்படின்னா 16
ஸ்கொயர்டு 256. ஸோ அப்போ அந்த 16க்கு கீழே இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்றத எழுதுங்க. 16க்கு கீழே இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன? 2, 3, அடுத்து 5, 7, அடுத்து 11, 13, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த நம்பரால்லாம் இது வகுபடுதா அப்படின்னு பாருங்கள். இதனாலலாம் வகுபடலை அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னா பகா எண். சரிங்களா? இதுதான் என்னது அப்படின்னா ரூல். சரிங்களா? ஸோ இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது, ரெண்டால் வகுபடலை, அடுத்து கூடுதல் வந்து மூணாலையும் வகுபடலை. சரிங்களா? 6, 7 வருது. ஸோ 5 வகுபடாது, 7 வகுபடுதா? 7 21, மீதி 3 31, 7 வகுபடலை. 11 வகுபடலை, ஏன்னா கூட்டுத்தொகை 11 அந்த மாதிரியும் வரலை. அடுத்து 13 வகுபடுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ 13 வகுபடலை. ஸோ அப்போ இது வந்து என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா பகா எண்ணாக இருக்க சான்ஸ் இருக்குது. சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள், 337. ஸோ 337 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 19 ஸ்கொயர்டு அதுதான் வரும். ஸோ அப்போ 19க்கு கீழே இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் 19க்கு கீழே இருக்கக்கூடியது 2, 3, 5, 7, 11, 13. ஸோ அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா 17 அப்படின்னா ஒன்று வரும். ஸோ இப்போ இதாலலாம் இந்த நம்பர் வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். வகுபடலைன்னா இது வந்து என்னது அப்படின்னா பகா எண். ஸோ இதை ரெண்டால் வகுபடாது, மூணாலையும் வகுபடாது, அடுத்து 5 வகுபடாது, 7 வகுபடுதான்னு பாருங்கள். 7 வகுபடுதா அப்படின்னா இப்போ 4, 28, மீதி 5, 57 வகுபடலை. அடுத்து 11 வகுபடுதா அப்படின்னு பார்த்தோம்னா வகுபடாது, ஏன்னா நம்ம ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டுவோம், 10 இங்கே 3. ஸோ வகுபடலை. அடுத்து 13 வகுபடுதா அப்படின்னு பாருங்கள், 2, 13, 26, மீதி வந்து எவ்வளவு? 7, 77. ஸோ அப்போ 13 வகுபடலை. அடுத்து 17 அடித்து பாருங்கள், 1, 17, 17, மீதி 16, 167. ஸோ 167 என்ன பண்ணாது? 17 வகுபடாது. ஸோ அப்போ இது 17 வகுபடலை. ஸோ அப்போ இதுவும் பகா எண்ணாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அடுத்து வந்து 391. ஸோ 391 அப்படின்னா என்னது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது 20 ஸ்கொயர்டு 400. ஸோ அப்போ 20க்கு கீழே இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். 2, 3, 5, 7, 11, 13, அடுத்து வந்து 17, 19 என்னது பகா எண். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பரால் வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியும், 2 வகுபடாது, அடுத்து 3 வகுபடலை, ஏன்னா 3, 4 வந்துடுது. சரிங்களா? 1 மீதி வரும். ஸோ அடுத்து வந்து 5 வகுபடலை, அடுத்து வந்து 7 வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். 7, 5, 35, மீதி வந்து 4, 41, 7 வகுபடலை. அடுத்து 11 வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும், 11 வகுபடாது, ஏன்னா 4 இங்கே 9 வருது. ஸோ அது 11 வகுபடலை. 13 வகுபடுமா அப்படின்னு பாருங்கள், 3, 13, 39, ஆனால் மீதி 1 வருது. சரி, அடுத்து 17 வகுபடுதான்னு பாருங்கள், 34, மீதி எவ்வளோ வருது அப்படின்னா 34 மீதி 5, 51. 51 அப்படின்றது 17, 3, 51. ஸோ அப்போ இது 17 வகுபடுது. ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா பகா எண் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஒன்று கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் அப்படியே கே கியூப் வரைக்கும் கொடுத்துட்டு 6084 இதோட மதிப்புன்னு சொல்லிட்டு கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா என்னது? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் என்னது அப்படின்னா 6084. முதல் எண் கணங்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்னது? n×n+1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு போச்சுன்னா என்னவாகும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 6084 அப்படின்னு முடிஞ்சிருக்குன்னா கடைசி நம்பர் என்னவாக இருக்கலாம்? 1, 2 இருக்கலாம், இல்லைன்னா 8 இருக்கலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது? 60. 60க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7, 49, 8, 64 போயிடுது. ஸோ அப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கிறணும்? 7, 49 அதை தான் எடுத்துக்கிறணும். ஸோ அப்போ 7 அப்படின் மொதல் நம்பர் 7 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கடைசி நம்பர் என்னது? 2 அல்லது 8 இருக்கலாம். இப்போ இந்த நம்பர் என்னது? 7. 7க்கு அடுத்த நம்பர் 8. 7, 8 இருக்குன்னா எவ்வளோ வருது? 56. இந்த 56 அப்படின்ற நம்பரை விட இந்த 60 முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பரில் பெரிய நம்பரை எடுத்துக்கணும். அப்போ 8. ஸோ அப்போ 78 ஸ்கொயர் தான் என்னது அப்படின்னா 6084. ஸோ அப்போ நம்ம ரூட் அவுட்டை வெளியே எடுத்தோம்னா 78. இந்த 2 இங்கிட்டு போச்சுன்னா பெருக்கும். ஸோ அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 சீக்குவல் டு என்னது? 78 இன்ட்டு
ரெண்டு பிறகுனீங்கன்னா 82 16 மிச்சம் 1 72 14 14 1 என்னது 15 156 ஸோ அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னு சீக்குவல் டு என்னது 156 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா இரு அடுத்தடுத்த எண்கள் கே கே ப்ளஸ் ஒன் இரு அடுத்தடுத்த எண்களின் பெருக்கற்பல 156. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 156 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னது 12 ஸ்கொயர். ஸோ அப்போ 12 இன்ட்டு 13 பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 156 வருது. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது அப்படின்னா 12 13. ஸோ அப்போ கேக்கு பதிலாக என்ன இருக்குது 12. ஸோ நமக்கு என்னது கேயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ்ட்டு பி சீக்குவல் டு 2:5 பி இஸ்ட்டு சி சீக்குவல் டு 4:1 ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் எப்பயுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அப்போ ஏ இஸ்ட்டு பி என்னது 2:5 பி இஸ்ட்டு சி என்னது 4:1. ஸோ அப்போ இங்கே கேப் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே அங்கே எழுதிடுவோம் இங்கே இருக்கிற நம்பரை இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்போ பெருக்குங்க 42 8 5 20 5. ஸோ இது எல்லாத்தையுமே எதாலையும் அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதாலையாவது அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே எதையுமே அடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 5 அப்படின்னு வந்திருக்கு இங்கே ரெட்டை ரெட்டப்பட நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 8:20:5. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.